வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கிளுகிழப்பா இருப்பீங்க. அதுக்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் என்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச் ரைவல்ரி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பையை சொல்லுவாங்க, மும்பை சிஎஸ்கே சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் இன் ஐபிஎல். ஒரு பக்கம் ஒரு ஆளுமை மிக்க தோனி ஒரு கேப்டனாக நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் சிஎஸ்கேக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ரோஹித் சர்மா, இவங்க கீழே பல டைட்டில்ஸ் அடித்தாங்க ஐபிஎல்ல. அப்படின்ற பொழுது இந்த ரெண்டு அணி மட்டும் போதும் போது எப்பவுமே ரணகலமாக தான் இருக்கும்போது ஆடுகளம் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மான ஒரு விஷயம் நம்ம பார்த்தது. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு அவே கேமில் போய் வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் மும்பையோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய வேங்கடையில் போய் வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது ஒரு சமட்டான ரவுண்டாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு வந்து பிரச்சனை என்னென்னா ஹோமில் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவே கேம்ஸில் வின் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி, அதுவும் தி பெஸ்ட் சைடு மும்பை மாதிரி ஒரு சைடு அடித்து அதுக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது ஒரு பயமுறுத்துகிற சைடாக இன்னும் மஞ்சள் கண்டிப்பாக இருக்குன்றது நம்ம ஆணித்தரமாக சொல்லி ஆகும். மும்பை இன்னொரு பக்கம் செம்ம சைடுங்க மும்பை, ஆனால் வந்து அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் நிற்கிறாங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேது. ஏன்னா அஞ்சில் மூணு வதம் ஆகியிருக்காங்க, ஏழாவது இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள். ஆனால் பேட்டிங்கை பாருங்க, செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சேஸ் பண்ணும்போது கூட அவங்க ஆரம்பித்த விதம் ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷன் அப்படின்போது அசால்ட் ஆரம்பமாக அடிச்சிருவாங்க போல இருக்குப்பா, 17 ஓவர் 15 ஓவரில் முடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா. இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு ஸ்கோரை தான் ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் மும்பையோட 196, அஃப்கோர்ஸ் நம்ம 206, அவங்க 196, ஆனால் அடிச்சு நொறிக்கிட்டாங்க மும்பை. ஆனால் மஞ்சள் இன்னைக்கு அதெல்லாம் அங்கேப்பா, இங்கே 200ன்றது எங்களுக்கு, நாங்கள் வேறு மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவோம்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, டாஸ் வின் பண்ணணும் மும்பை என்ன சொன்னாங்க நான் சேசிங், ஏன்னா வாங்கடையில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சேசிங்ன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. போலர்ஸ்க்கு ஒரு நைட் மரிஷ் பிராண்டாகவும் இருந்திருக்கு. அப்படின்ற போது சேஸ் பண்ணதுன்றது கரெக்டான ஒரு டிசிஷன், ஏன்னா அவங்களோட பலமும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். அதே மாதிரி சிஎஸ்கே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் வரல, ரஹானே ஓப்பனிங் அமிச்சாங்க. ஆஹா, என்ன அது புதுசாக அது பண்ணுறாங்களே, இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் இது தேவையா? நம்ம ருத்ராஜ் நீங்கள் அற்புதமான ஓப்பனர் ஆச்சு, அதுவும் போன மேட்ச்சில் நல்லா ஆடினீங்களே, நாட் அவுட்லாம் வந்தீங்களே அப்படின்னு யோசிச்ச போது அந்த ஒரு வீடு வந்தோடனே ருத்ராஜ் வந்தாருங்க, சூப்பரான இந்த ருத்ராஜும். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப், ரச்சினும் அவுட் ஆகிட்டது. சிவம் தூபே அப்படின்ற ஒரு எக்ஸ்பேக்டர், இப்போ எல்லாம் யாரை கேட்டாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு எக்ஸ்பேக்டர் பேட்டிங்கில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவம் தூபே. சிவம் தூபேன்னு சொல்கிற அளவுக்கு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சிவம் தூபே. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப், அதுதான் சிஎஸ்கேவை திருப்பி மேட்ச்குள்ளே எடுத்துன்னு வந்த ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேர்ன் அரவுண்ட் நடந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4-3 வந்து ருத்ராஜ் கேக்வாட் அட்டகாசமான இன்னிங்ஸ் ஆனார், 50+ அடித்தார். 69 ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி மிச்சல் வந்தார். இது நான் ஏற்கனவே எஸ்ஆர்எஸ் கேம்லேயும் சொன்னேன், 15 ஓவருக்கு அப்புறம் மிச்சல் அனுப்பாதீங்கப்பா, அவர் மிச்சம் வச்சுட்டு போயிடுறாரு அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா அவரும் பயங்கர பரபரப்பாக ஆடுற மாதிரி இருக்குது, ஆனால் பந்து அவரே சுற்றியே தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 14 பந்தில் 17 ரன் தான் அடித்தார், அதுவும் ஒரு பவுண்ட்ரி 1-1 கண்ணே கண்ணு கடைசியில் ஒன்று வந்துடும். ஓகே, அந்த கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 180 முடிஞ்சிருமா, 175 முடிச்சிருமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம். ஒரு பக்கம் சிவம் தூபே அட்டகாசமாக அடிட்டுறதால் மீண்டும் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. பட் ஆனால் அந்த 180ன்றது வேங்கடையில் நம்ம 200 மும்பை இண்டியன்ஸ் பேட்டிங் போதுமா அப்படின்லாம் நம்ம யோசித்தோம். இல்லை அது போகாது அப்படின்ற போது வந்தாருங்க, வந்து விட்டார் வீரபத்ரன் அப்படின்ற மாதிரி தோனி இறங்கினார். 4 பால் 20 ரன் கடைசியில் சிஎஸ்கே ஜெயிச்சு, அந்த வித்தியாசம் என்ன, 20 ரனில் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. இது கரெக்டாக பாருங்க எப்படி மேட்ச் ஆகுது. அதாவது இது உங்களே தோனியை உயர்த்தி பேசணும், உயர்த்தி தான் பேச முடியும், ஏன்னா தோனி அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு, செம்ம கீப்பிங் பண்ணுறாரு, செம்ம கேமியோ ஆடுறாரு அப்படின்ற போது இவருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாதுன்ற ஒரு ஆணித்தரமாக சொல்லாங்க, நோ டவுட். அதாவது அவர் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தபோது ஒரு காட்சி நீங்கள் டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்லிட்டு இருக்காரு, டேரல் மிச்சல் பேட்டிங் பற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அவர் ஏன் கஷ்டப்படுறாரு, எங்கே நிற்கணுன்ற மாதிரி சில ஒரு சைகைகள் நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அது என்ன கிளியராக சொன்னாருன்னு நமக்கு தெரியல, பட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஏதோ பேசுறாரு, அவர் இங்கே நின்று ஆடணும் அங்கே நின்று ஆடணும்னு கிளியராக சொல்கிறார். தோனி அவுட் ஆகிறார் மிச்சல், உள்ள போயிட்டு எப்படி ஆடணும்னு காமிச்சாருங்க. 4 பால் 20 ரன், அதுதான் டர்னிங் பாயிண்ட். அதிக் பாண்டியாக பேர்த்தெடுத்துட்டார் ஹாட்ரிக் 6-2, நேராக 20 ரன், 4 பந்தில் அந்த 20 ரன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், அவருக்கு ஒரு சிக்ஸர்
ரெண்டு சிக்ஸர், இதெல்லாம் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எஸ்பெஷலி டிஃபெண்டிங்கில் அப்படின்றத இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குது. கரெக்டாக வந்தார் அந்த 4 பார் 20 ரன் அந்த இடத்துல மும்பை ஒரு மாதிரி ஆகி, ஓஹோ இது மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு பாதகமாக இருக்குமான்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் வந்ததை நம்ம கிளியராக பார்த்தோம். ஆனால் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மும்பை நம்ம மீண்டும் சொல்லக்கூடியது அவங்களுக்கு தரமான பேட்டிங் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் வந்து சப்போஸ் விட்டாங்க சேஸ் பண்ணி அப்படின்றதுனால மும்பை பேட்டிங்லாம் நான் டவுட் பண்ண மாட்டேன். கட்டப்பாற பேட்டிங் பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு அபாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஹிட் ஆர் மிஸ். இதுதான் கிளிக் ஆச்சுன்னா தெரி இல்லை புஷ்ஷு. இந்த நடுவில் ரெட்டு கட்டா பேட்டிங்கே கிடையாது, வர்றவங்களாம் அடி தான் அப்படின்ற போது நெத்தி அடி சர்வதேச லெவல் இல்லை கீழே. இதுதான் மும்பையோட அபாயம் என்னைக்குமே அவங்களோட பேட்டிங்கில், அதுதான் இன்னைக்கு செகண்டில் வந்து டபக்குன்னு உக்காண்டாங்க. அதை பற்றி பேசலாம். ஓகே, போலிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய பும்ரா என்ன போட்டாருங்க, செம கலக்கி போட்டார் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் பும்ரா இழுத்து பிடிச்சது அப்படி ஹர்திக் பாண்டா அப்படி விட்டார் அப்படின்னு சொல்ல வேறு வழி கிடையாது. ஏன்னா தோனி மாதிரி ஒருத்தர் அடிச்சாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அந்த 20 ரன் குறைச்சி விட்டார், அந்த 20 ரன் அங்கே தோனி எடுத்து விட்டார். இது ரெண்டுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறையா ரன்னுக்கு போயிருக்காங்க. மீண்டும் சேசிங் அப்படின்னு வரும்போது மும்பை இண்டியன்ஸ் இன்ஃபேக்ட் தெரிச்சிட்டாங்க. 7 ஓவரில் 70, இஷான் கிஷன் அவுட் ஆன போது 70, 8வது ஓவர் 10 ரன் வந்தார். அங்கே தான் பிரேக் த்ரூ எடுத்தார். ஆனால் இன்னைக்கு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா என்ன இன்னிங்ஸ். ஒரு பக்கம் அதாவது அவர் அடிச்சுட்டு இருக்காரு, அந்த பக்கம் விக்கெட் அதாவது நல்லா ஆடுற மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணல மும்பை இண்டியன்ஸ். ஒரு மாதிரி டாட் பால்ஸ் நிறைய பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கே வந்தாங்க கேம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார் 10 ரன். அங்கே தான் மேட்ச் திருப்பி ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த கட்டத்தில் நீங்கள் யோசிச்சுப்பா, திருப்பி இப்போ மேட்ச்சை பார்த்தீங்கன்னா தெரியும், 10 ரன் வந்ததுக்கு அப்புறம் அந்த போலிங்கில் ரோஹித் சர்மாவுக்கு கிட்டத்தட்ட 6 ஓவர் ஸ்ட்ரைக்கே வரல. அவர் ஸ்ட்ரைக் வரல, அவர் வந்து இவர் தான் அட்டிக்கிறார் பழகிறவனே, அந்த ஸ்ட்ரைக்கே வராமல் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவையிலே வச்சுட்டாங்க சிஎஸ்கே. அது பிரில்லியண்டான ஒரு விஷயம், ரொம்ப நாசுக்காக பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மேட்சை கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்களே ரியலைஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் பேட்டிங் ஆடாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா ஸ்ட்ரைக்லேருந்து வெளியே வச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் பக்கம் ஒரு பும்ரானா, எங்கள் பக்கம் ஒரு 10 ரனா, அது எங்களுக்கு 10 ரானா அப்படின்றதுல 10 அதாவது 10 தலை ராவணா இருக்குது. அந்த அந்த ஊர்லேருந்து வந்ததுனால 10 தலையோட வச்சு போலிங் போடுற மாதிரி போடுறாரு. சும்மா தலை எப்பா கலைகிட்டா சூப்பர். 10 ரானா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ், மற்ற எல்லாருமே இன்ஃபேக்ட் தேஷ்பாண்டே ஒரு க்ரூஷியல் ஓவர் போட்டார், அதை நம்ம பார்த்தோம். ஷர்துல் தாக்கூர் இன்ஃபேக்ட் நல்லாவும் போலிங் போட்டிருக்காரு. ஏன்னா வேங்கடேல என்னை பொறுத்த வரைக்கும் 9 கீழெல்லாம் நீங்கள் போலிங் கொடுத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் போலிங், விகிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ நல்ல போலிங். ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 9.25 அப்படின்றது வேங்கடேல நல்ல போலிங். பட் ஷர்துல் ஃபீல்டிங் 2-3 க்ரூஷியல் கேட்சஸ் எடுத்தாருங்க, சூப்பராக பண்ணார் ஃபீல்டிங் ஷர்துல் தாக்கூர். இந்த இந்த சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லையா. அங்கே ரன் சேவ்டு இல்லை பயங்கரமான கேட்ச், முஸ்தபிஸ் ஒரு கேட்ச், சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இங்கேருந்து அவருக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு பங்களாதேஷ் இருக்கும், அவருக்கு ஜம்ப் அடிச்சு திருப்பி பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு அவருக்கு பிடிச்சார் கேட்ச், செம்ம கேட்ச். டேர்னிங் பாயிண்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா சூரியகுமார் கொண்டு நேரம் ஆனால் என்ன நடக்கும்ன்றது எல்லாருமே தெரியும். அந்த ஒரு பியூட்டிஃபுல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நீங்கள் ஃபீல்டிங்கும் டாப் கிளாஸ் சிஎஸ்கே. ஸோ ஓவரால் ஆனால் பார்த்தீங்கன்னா மும்பை அங்கெங்கே அப்படின்ட்டு வந்தாங்க. பட் அந்த அதுக்கப்புறம் திலக் வர்மா அண்ட் ரோஹித் சர்மா ஒரு அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த இடத்துல திலக் வர்மா விக்கெட்டும் மீண்டும் 10 ரன்னாக தான் இருந்தார். அதாவது இனிஷியலாக இஷான் கிஷன் ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடைச்சார், ரோஹித் சர்மா இஷான் கிஷனோட பார்ட்னர்ஷிப்பை உடைச்சார் ஒரு விக்கெட். அப்புறம் சூரியகுமார் அதை விக்கெட் எடுத்தார் புதுசாக ஒரு விக்கெட்டு. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சதுக்கு ஒரு போனஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பார்ட்னர்ஷிப் 60 ரன் போனோடனே இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைச்சார். அந்த கட்டத்தில் என்னாச்சு, பயங்கர ப்ரெஷரில் வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க உள்ளே வந்தபோது டிம் டேவிட் ஹர்திக் பாண்டியாலாம் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, அப்படியே அந்த வலவாசி ஏறுற மாதிரி ரிக்வயர்ட் ரேட்டுக்கு ஏறி 14 வரைக்கும் போயிடுச்சு. அங்கே ப்ரெஷரில் வந்துட்டாங்க. இந்த ஃபேஸில் தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ரோஹித் சர்மாவுக்கு நிறைய ஸ்ட்ரைக் வராமல் வெளில வச்சுனே இருந்தாங்க. கடைசியில் அற்புதமான ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணார் ரோஹித் சர்மா. பட் அது அந்த அந்த டைமில் தெரிஞ்சு போச்சு, ஒரு 100 அடித்தாலுமே மும்பை வந்து மேட்ச் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அற்புதமாக வந்துட்டாங்க சிஎஸ்கே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போட்டி ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா வெளில போய் ஆடுறாங்க, ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க, அடுத்த கேமும் வெளில தான் ஆட போகிறாங்க. லக்னோவுக்கு போகிறாங்க 19ஆம் தேதி. ஸோ அந்த பழைய கான்ஃபிடன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ வெளில போய் ஆடினாலும் சிங்கம் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் சிஎஸ்கேக்கு வந்திருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு வந்து
வெரி கிளியர்லி வெரி கிளியர்லி அவங்களுக்கு வந்து பேட்டிங் கடப்பார பேட்டிங் கடப்பார பேட்டிங் நோ டவுட். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல அவங்க வந்து எங்க முடிச்சாங்க பாருங்க, ஒன்னு அந்த ரோஹித் சர்மாவும் நபி நபியும் நல்லா ஆகுவார் மருந்துரா நீங்க அட்டகாசமா பேட்டிங் ஆகாது. அந்த கட்டத்துக்கு போய் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. பட் போலிங் வெறும் பும்ரா வச்சு ஓடிட்டு இருக்காங்க, வெறும் பும்ரா வச்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இது இந்த 200 அதாவது மும்பை 200 நிறைய அடிப்பாங்களா பேட்டிங்லாம் அடிக்கிறதுக்கான பேட்டிங் வச்சிருக்காங்க. பட் 200 எக்கச்சக்கமாக கொடுக்கறதுக்கான போலிங்கும் வச்சிருக்காங்க. ஒருவேளை ஏதோ ஒரு 1-2 மேட்ச் பும்ரா வந்து நாட் அவைலபிள்னு சொன்னாங்கன்னா அந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய சவாலே இருக்கு அவங்களுக்கு போலிங்கை பொறுத்தவரைக்கும். பட் இன்னைக்கு ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரு சிஎஸ்கே பிரில்லியண்டா ஒன் மேன் 10 ரன் ஷோ மாதிரி உள்ள வந்து சதைச்சிட்டாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து மும்பை வந்து ஒரு பேனிக்கார பர்ஃபார்மன்ஸ்னா கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் இல்லை, இங்கேருந்து மும்பை பிடிச்சி ஏறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கான தரமான டீம் வச்சிருக்காங்க. டோன்ட் வெரி மும்பை ஃபேன்ஸ், தரமான டீம் வச்சிருக்கீங்க, டெஃபினட்டாக நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணலாம். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ஒருத்தர் இது பண்ணிக்குவாங்க, நீங்கள் ஒன்றே சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸ் ஓட்டுறது மும்பை ஃபேன்ஸ் அதெல்லாம் வேணாம். நம்ம எல்லாருமே கிரிக்கெட் ரசிகர்கள். இன்றைக்கி ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், தோனி அவர்கள் அவருடைய 250வது ஐபிஎல் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே ஆடுறாரு. அதை செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் இருந்தது இல்லையா. உட்டார் வந்து டங் 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 டே எனக்கு 250th மேட்சரா இந்த மஞ்சள் டிஷர்ட்டை போட்டு அப்படின்னு மாதிரி அடிச்சாரு. அதே மாதிரி உங்கள் பக்கம் ஒருத்தர் செலிப்ரேட் பண்ண எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்க மாட்டாரா ஏதாவது ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் 500 T20 sixes. அப்பா சொல்லும் போதே மூச்சு வாங்குதுப்பா, 500 சிக்ஸர் அடித்திருக்காரு T20 கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா. இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, தாண்டி அப்புறம் போச்சு அவர் 502, 503 போயிருக்கோம். 500 நீங்கள் டச் பண்ணுறாரு ரோஹித் சர்மா. ஸோ நீங்கள் வந்து ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்ச் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இன்னும் க்ளோஸ்அப் போகிறதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது 20 ரன் டிஃப்ரென்ஸில் அவர் சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அகெயின். பட் இப்போ என்ன ஆகுனா நிறைய மும்பை ஆடக்கூடிய சைட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா நல்ல தரமான போலிங் வச்சிருக்க சைட்ஸ்லாம் நம்ம 200 அடிச்சுட்டோம்னா நம்ம முதல்ல யோசிச்சு 200 போகாது என் மும்பைக்குன்னு. பட் குவாலிட்டி போலர்ஸ் உங்கள் சைடில் இருந்தாங்கன்னா ஃபைட் பண்ணலாம், மும்பையை 200 டிஃபன் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஹோப்பை சிஎஸ்கே மற்ற டீம்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. எனிவே நன்றி சகோ, மீண்டும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ சகோ.